பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூதஹிதப்ரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம். சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் நான்காவது திருநாமம் சர்வபூதஹிதப்ரதா, சர்வபூதஹிதப்ரதா என்பது. இதை விளக்கும் விதமாக ஒரு வரலாற்றை காண்போமா? வால்மீகி ராமாயணத்திலே அற்புதமான காட்சி. ராமபிரான் ராவணனை வதம் செய்து விட்டார். இந்த வெற்றி செய்தியை அன்னை சீதாதேவியிடம் சொல்வதற்காக ஹனுமான் அசோகவனத்துக்கு ஓடி வந்தார். சீதாதேவியை அடிபணிந்தார். அந்த வெற்றி செய்தி, ராமன் ராவணனை வென்றான்கிற செய்தியை சொன்னார். ஆனால் அதை கேட்டுட்டு சீதை பதிலே பேசலையாம். ஹனுமானே கேட்டார், தாயே என்ன ஒன்றும் பதில் பேசாமல் இருக்கிறீர்கள், உங்கள் திருவுள்ளம் வாடும்படியாக ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனான்னு கேட்டார். சீதை சொன்னாலாம், அது இல்லை ஹனுமனே, நான் ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டேன். மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டா வாயிலிருந்து வார்த்தை வராது. என் தலைவனாகிய என் பிரபுவாகிய அந்த ராமச்சந்திரமூர்த்தி வந்து ராவணனை வீழ்த்தி விட்டார், அடியனை மீட்க போறார்னா இதை விட ஒரு பேரானந்தம் அடியனுக்கு இருக்க முடியுமா? அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல, மகிழ்ச்சி என் வார்த்தைகளை அடக்கி விட்டது, அதனால தான் மௌனமாக இருக்கேன். ஆனால் ஹனுமானே, இத்தனைக்கும் நீதாண்டா காரணம். நீ மட்டும் இப்படி இலங்கைக்கு வந்து என்னை கண்டு மோதிரத்தை கொடுத்து என் சூடாமணியை போய் ராமன்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து ராமனை அழைத்து வந்து இத்தனையும் நீ பண்ணலை என்ன? இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா ஹனுமானே? அதனால உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தருகிறேன்னு சொன்னாலாம் சீதாதேவி. ஹனுமான் பார்த்தார், தாயே அவசியம் அடியனுக்கு ஒரு வரம் வேண்டும்னார். சீதை சொன்னாலாம், கேளுப்பா, தர்மத்துக்கு உட்பட்டதா இருந்தா தரேன்னா. ஏன்னா பாருங்க, தசரதன் அவசரப்பட்டு கை கையிட்ட நீ என்ன வரம் கேட்டாலும் தரேன்னார். அது எவ்வளோ பெரிய பாதிப்புல போய் முடிஞ்சுது. சீதை தெளிவா சொன்னா, ஹனுமானா இருந்தாலும் தெளிவா சொல்றா, தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நீ கேட்கும் வரத்தை நான் தருகிறேன்னா. ஹனுமான் பார்த்தார், தாயே அப்படின்னா ஒரு வரம் தாருங்கள். இந்த அசோக வனத்துல இத்தனை ஒரு 600-700 அரக்கிகள் 10 மாதங்களாக உங்களை சூழ்ந்திருந்து எவ்வளவு துன்புறுத்தினார்கள். ஏன்னா ஒரு டார்ச்சர்லயே பெரிய டார்ச்சர் என்னன்னா சிந்தனையை போட்டு சிதைப்பது தான். சீதையிட்ட திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வந்து நீ ராவணனை மணந்துகொள், ராவணன் ஆசைக்கு இணங்கு, ராமனை மறந்துடு, இப்படியே பேசி பல கோரமான வடிவங்களோடு அச்சுறுத்தி பயமுறுத்தி இப்படியெல்லாம் அந்த அரக்கிகள் போட்டு படுத்தினாளே. ஹனுமான் சொன்னாராம், தாயே நீங்கள் அனுமதி தாருங்கள், இந்த அரக்கிகள் அத்தனை பெரிய நான் ஒரே ஆளா துவம்சம் பண்றேன். ஏன்னா என்னுடைய பற்கள் இருக்கின்றனவே, அவை இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை விட வலிமையானவை. என்னுடைய நகங்கள் நரசிம்மருடைய நகங்களைப் போல கூர்மையானவை. என்னுடைய பாதங்கள் ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய சிவனின் பாதங்களைப் போல் வலிமையானவை. அதனால என் பற்களால் கடித்து, நகங்களால் கிழித்து, கால்களால் மிதித்து அந்த அரக்கிகளை துவம்சம் பண்றேன். தாயே ஒரு அனுமதி தாருங்கள்னு கேட்டார் ஹனுமான். சீதை சொன்னாளாம், இல்லப்பா, அவளை மன்னிச்சு விட்டுடு, அவ என்ன தப்பு பண்ணான்னு கேட்டா சீதை. ஹனுமான் சொன்னாராம், தாயே என்ன தப்பு பண்ணான்னு நான் கேட்கிறேன், உங்களை இப்படி துன்புறுத்தினார்களே, இது பெரிய தப்பு இல்லையா, தண்டிக்க வேண்டாமான்னார். அப்போ சீதை சொல்கிறாள் வால்மீகி ஸ்லோகம், பாபா நாம் வா சுபா நாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆரியேன ந கஷ்டின் அபராத்யதி. சச்ச, அவளை கொல்லாதடா, உன் அபிப்பிராயப்படி அவ தப்பு செஞ்சதா இருக்கலாம், என் அபிப்பிராயப்படி அவர்கள் எந்த தப்பும் செய்யவில்லை. ஏன்னா தங்கள் தலைவனான ராவணன் என்ன கட்டளையிட்டானோ அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இப்ப அடுத்து விபீஷணன் ராஜாவா வரான், இதே அரக்கிகள்கிட்ட சீதையை நீங்கள் போற்றி கொண்டாடணும்னு ஆணையிட்டான்னா அதைத்தான் செய்வார்கள். இந்த அரக்கிகளுக்கு என் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு இட்ட கட்டளை, அரசு ஊழியர்கள் மேலிடத்துல என்ன கட்டளை இட்டாலோ அதை செஞ்சுட்டார். அதனால அவளை குறை சொல்லாத. அடுத்து சொன்னா சீதை, ஒருவேளை தப்பு பண்ணவராக இருந்தாலும் அவரிடம் மன்னிப்பு, அந்த கருணை காட்டுவதுதான் உயர்ந்த குணமே ஒழிய எல்லாரையும் தண்டிக்கிறேன்னு போகாதேன்னா. ஹனுமான் கேட்டார், எல்லாரையும் மன்னிச்சு மன்னிச்சு விட்டுக்கொண்டே போனால் அப்புறம் உலகத்துல எல்லோரும் தப்பு செய்வார்களே, எல்லாரையும் எப்படி மன்னிக்கிறதுன்னு கேட்டார். சீதை சொன்னாலாம், கஷ்டின் அபராத்யதி, இந்த உலகத்துல யார் தாண்டா தப்பு பண்ணலன்னு கேட்டாலாம் சீதை. யோசித்து பாருங்களே, எத்தனையோ பேர் தப்பு பண்ணியிருக்காளே. ஹனுமான் பார்த்தார், அப்படியா? சீதை சொன்னாலாம், நானும் தப்பு பண்ணியிருக்கேன்,
ராமபிரானே தப்பு பண்ணியிருக்காருனார் சீதை. அனுமானுக்கு திடுக்கிட்டது. தாயே, நீங்க என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டார். சீதை சொன்னாலாம், ராமன் பக்கத்துல இருக்கும்போது மானுக்கு ஆசைப்பட்டேனே, அது நாம் பண்ண தப்பு. அடுத்து லக்ஷ்மணனை சுடுசொல் பேசி ராமன் பின்னாடி அனுப்பினேனே, அதுவும் நாம் பண்ண தப்பு. அப்ப நான் தப்பு பண்ணலையா அப்படின்னா? ஹனுமான் அடுத்து கேட்டார், ராமர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருனாலே அது என்ன தப்புன்னு கேட்டார். சீதை சொன்னாலாம், ஆமாம்ப்பா, நான் தான் மான் பின்னாடி போன்னு சொல்றேன்னா அதை கேட்டுண்டு அவரும் மான் பின்னாடி போனார் இல்லையா, அது அவர் பண்ண தப்பு. ஹனுமனே, நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ராமனும் தப்பு பண்ணியிருக்கார், ஹனுமானே நீயும் தப்பு பண்ணியிருக்கேன்னா. ஹனுமான் பார்த்தார், நான் என்ன தப்பு பண்ணேன்னார், நாங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணோங்கிறத இவ்வளவு நேரம் நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய் அல்லவா, அதுதான் நீ பண்ண தப்பு. அடுத்தவர் என்ன தப்பு பண்றாருங்கிறத பத்தி நாம கேட்டாலோ வம்பு பேசினாலோ, தப்பு பண்ணா என்ன பாபம் வருமோ, அது இந்த வம்பு பேசினாலே நமக்கும் வந்து சேர்ந்துடும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால சீதை சொன்னா, அப்ப எல்லாரும் தானே தப்பு பண்ணியிருக்கா, இந்த அரக்கிகளை மட்டும் தண்டிப்பேன்னா எப்படி? அதுதான் கோவிந்தராஜர் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார். நான் கஷ்டின் அபராத்தியத்தின்னு ஸ்லோகம், கோவிந்தராஜர் வியாக்கியானம், சர்வோப்பி அபராத்தியதி, எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காப்பா, அதனால இவாளை மன்னிச்சு விட்டுடுன்னாலாம். இத ஸ்ரீ பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் யோசிச்சு பாக்குறார். பெருமாள் வசதியா தாயார் வசதியானா, ராமபிரான் தன் திருவடியில சரணம்னு வந்து விழுந்தவர்களை ரட்சித்தார். ஆனா சீதாதேவி சரணாகதினா என்னன்னே தெரியாத அரக்கிகள், அவ யாரும் சீதையிட்ட சரணாகதி பண்ணல. ஆனால் தானே தன்னுடைய கருணையால நம்முடைய குழந்தைகள் ஆச்சே, அவர்களும் கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா அவ ஜெகன் மாதா, அவளுக்கு எல்லாரும் குழந்தைகள். அப்போ ஒரு குழந்தை எப்படி இருந்தாலும் தாய் அந்த குழந்தைக்கு நன்மைதான் செய்வாள். அதனால தான் அந்த அரக்கிகள் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் தான் என்ன நல்லது பண்ணணுமோ அதை பண்ணிட்டா. அதனால பராசரபட்டர் சொல்றார், ஒரு தராசை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தட்டுல மொத்த ராமனுடைய கோஷ்டியும் வச்சுடுங்கோ, இன்னொரு தட்டுல சீத்தையை வைங்கோ, மொத்த ராம கோஷ்டியை விட சீத்தை இருக்கும் பக்கத்துக்குத்தான் எடை அதிகமாக இருக்கும், ஏன்னா எங்க தாயாருக்குத்தான் கருணை அதிகம். மாதர் மைத்திலி ராட்சசி ஸ்வயி தவைவார்தர அபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமசிய கோஷ்டீ கிருதா என்று பராசர பட்டருடைய ஸ்லோகம். ஆக இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பெருமாள் கூட சரணாகதி பண்ணாதான் மன்னிப்பார், ஆனா சீதையோ சரணாகதினா என்னன்னே தெரியாதவர்களையும் மன்னித்து எதிரிக்கு கூட நல்லதுதான் பண்றா. அதனாலதான் அந்த தாயார் மகாலட்சுமி சர்வபூத ஹிதப்பிரதா, சர்வனா அனைத்து, பூதனா உயிர்களுக்கும், ஹிதம்னா நன்மை, பிரதானா செய்பவள், சர்வபூத ஹிதப்பிரதா அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்பவள். இது அனைத்து உயிர்னா எதிரிகள், தாயார்ட்டி அபச்சாரப்பட்டவா, அதுக்காக அபச்சாரப்படலான்னு அடியன் சொல்ல வரல, அது பண்ணவாளுக்கும் கூட தாயார் நல்லது செஞ்சிடறாளாம். அதையினால்தான் இதற்கான விளக்கம் பாருங்கள், வில்லூர் டாக்டர் சிவுவே கருணாகராச்சாரியார் சுவாமி, அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன், அவர் சாதிக்கக்கூடிய விளக்கம், அதசா கமலா அகஸ்மாத் சர்வபூத ஹிதப்பிரதா ரக்ஷிகா ராட்சசீர் யஸ்மாத் ஜுகோப பவனாத்மஜாத், தன்னை துன்புறுத்திய அரக்கிகளை கூட ஹனுமான்டேந்து காப்பாத்தினா இல்லையா, அப்போ அவள் தான் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவள், சர்வபூத ஹிதப்பிரதா. நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வடுவூர் ராமபிரானோடு விளங்கக்கூடிய அன்னை சீதாதேவியை தியானித்தபடி சர்வபூத ஹிதப்பிரதாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் மன்னிப்பு என்ற அந்த உயர்ந்த தெய்வ குணம், தண்டிப்பது மனித குணம், மன்னிப்பது தான் தெய்வ குணம், அந்த குணம் நமக்கும் வளரும்படியாக சீதாதேவி அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.